ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க நவீன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆக்கிறோம் நம்ம பிக்னஸ் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அது டிகே சீட் அன்லாக் ஆகிடுச்சு. டிகே சீட் அன்லாக் ஆகி 4 டேஸ் ஆக போகுது. அந்த வீடியோட கண்டினியூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு ஏர் ஸ்வீப்பர் லெவல் 4 அன்லாக் ஆயிருக்கு, ஹிடன் டெஸ்ட்ல லெவல் 4 அன்லாக் ஆயிருக்கு, டார்க் ஸ்பெல் ஃபேக்டரி லெவல் 2, நம்மளோட தலைவன் கிங் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் லெவல் 9 அன்லாக் ஆகிட்டான். இன்னும் ஒரே ஒரு லெவல் போட்டால் அவன் லெவல் 10 மேக்ஸ் ஆகிடும். அப்புறம் 4 பில்டர் இப்போக்கி அவைலபிளாக இருக்காங்க. 5 பில்டரில் ஒரு பில்டர் எங்கேயோ கட்டிக்கிட்டு இருக்கான். எதை கட்டிக்கிட்டு இருக்கான், எதடா கட்டிக்கிட்டு இருக்க? ஓகே, டார்க் பேரக்ஸை கட்டின்னு இருக்கான். இன்னும் 2 ஹவர்ஸில் அவனும் முடிச்சுட்டு வந்துடுவான். இதுக்கப்புறம் நமக்கு ஸ்பெல் ஃபேக்ட்ரி டெவலப் ஆகாது, டார்க் ஸ்பெல் ஃபேக்ட்ரி. நம்மளோட தலைமை கிங் இன்னொரு லெவல் போகிறதுக்கு நம்மளால் இப்போ பண்ண முடியும். நம்ம பூஸ்ட் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கும். சரி ஓகே, கிங்கை வந்து இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணவே கிடையாது. சரி 10வது லெவல் போட்டலாம் அப்படின்னு சொல்லி 20 ஹவர்ஸ் அப்கிரேடிங் பண்ண போகிறோம். நம்மளோட கிங் இதோட மேக்ஸ் ஆக போகிறாப்புல சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம கிங்கை போட்டு விட்டாச்சு. நம்ம 3 பில்டர் அவைலபிளாக இருக்காங்க. 3 பில்டருக்கு புதுசாக வந்த பில்டிங்ஸ் இந்த ஸ்டோரேஜ் ஒரு 20 மினிட்ஸ், ஸ்டோரேஜ் ஒரு 1 ஹவர். இன்னும் ஒரு பில்டர் வந்து இன்னொன்று இருக்குமே சின்னதா, மினி 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 மோட்டார் இல்லை, அர்ச்சர் டவர் இருக்கும். எஸ், 45 மினிட்ஸ். இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு முடிப்போம். அதுக்குள்ளே அந்த 4x ஸ்டார் போனஸ் எடுத்துடணும். இன்னொரு எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னொரு 2 ஹவர்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பூஸ்ட் முடிகிறதுக்கு. அது ஆமாம், பூஸ்ட் முடிவே இன்னொரு 2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ்க்குள்ளே அதை பூஸ்ட் எடுத்தான். இல்லை அப்படின்னா அந்த லூட் வேஸ்ட் ஆகிடும். நமக்கு அப்புறம் அட்டாக் போனால் லூட் கிடைக்காது. டார்க் பேரக்ஸ் லெவல் 4 அன்லாக் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு கோலம் அன்லாக் ஆகிருக்கணும். எலிக்சர் ஸ்டோரேஜ் லெவல் 4, கோல்டு ஸ்டோரேஜ் லெவல் 4 அண்ட் அர்ச்சர் டவர் லெவல் 3 அன்லாக் ஆயிருக்கு. இப்போ வந்து 4 பில்டர் அவைலபிளாக இருக்கான். இப்பயும் ஒரு பில்டர் எதையோ கட்டிக்கிட்டு இருக்கான். எதை கட்டிக்கிட்டு இருக்கான்? ஓகே, பார்பரியன் கிங்கை கட்டிக்கிட்டு இருக்காப்புல, அதனால் நான் வரமாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நம்மளோட கோலமை அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து அப்கிரேட் பண்ணுறது தான் பார்க்கணும். எந்தெந்த ட்ரூப்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்த அட்டாக்ஸ் அடிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளோட வால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மேக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எலிக்சரு, டார்க் எலிக்சர்னு எல்லாம் ஃபுல்லாக கிடக்கு. இதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வால்ஸ் ஃபுல்லி மேக்ஸுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வால்ஸ் எதுவுமே கிடையாது. எஸ் அஃப்கோர்ஸ், வால்ஸ் வந்து ஃபுல்லாக மேக்ஸ் ஆயிடுச்சு. டிகேச் ஈட்டுக்கு வால்ஸு இனிஷியலாகவே நம்ம மேக்ஸ் பண்ணிட்டோம். அதாவது நம்ம பூஸ்ட் முடிகிறதுக்கு 13 நிமிஷம் இருக்குது. 13 நிமிஷம் இருக்கிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட டவுன் ஹால் 8 அன்லாக் பண்ணி 4 டேஸ், இன்னையோடு சேர்த்து 4 டேஸ் ஆகுது. 13 நிமிஷம் இருந்தால் தான் 4 டேஸ் ஆகுது. 3.5 டேஸ்லேயே வந்து வால்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து டிஃபென்ஸ் சைடு ஃபோக்கஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மோட்டார், சாரி பாம் டவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காஸ்ட் அதிகமான உள்ளதாக ஃபஸ்ட் தட்டி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு. அது அடுத்தது நம்மளோட எலிக்சரில் ஏதாவது பண்ணணுமேனு சொல்லி வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா, டார்க் எலிக்சர் ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது. சரி ஓகே, அதையும் 1.5 டேஸ் கட்டி விட்டுட்டு கோல்டை வச்சு கட்டலான்னு பார்த்தா, டார்க் எலிக்சர் ட்ரில்லு ஒன்று இருக்குது லெவல் 2லேருந்து லெவல் 3க்காக 18 மணி நேரம். சரி ஓகேன்னு சொல்லி அதையும் பொருத்தோம். இன்னும் ஒரே ஒரு பில்டர் அவைலபிள். நம்ம பாய்ஸில் எங்கேயாவது ஜெம் பாக்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப நாளாக ஜெம் பாக்ஸே இல்லை. 5 பில்டர் வந்து இனிஷியலாகவே நம்ம டிகேச் ஈட்டுக்கு எடுத்ததுனால ரொம்ப பெட்டராக இருக்குது. முன்னாடி நம்மளோட ஹிட் அண்ட் டெஸ்ட்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட் அண்ட் டெஸ்ட்லாம் எப்போயுமே மறைஞ்சிருந்து தாக்கக்கூடியது. அதனால் நம்ம ஹிட் அண்ட் டெஸ்ட்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து ஹிட் அண்ட் டெஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறோம். லெபார்ட்டரிக்குள்ளே என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேஜ் ஸ்பெல் போய்கிட்டுருக்கு. ரேஜ் ஸ்பெல் வந்து லெவல் 5 அன்லாக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஏர் அட்டாக் யூஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிடும். அதேமாரி இன்னும் 2 டேஸ் 20 ஹவர்ஸ் இருக்குது. 2 பில்டர் அவைலபிள். 2 பில்டருமே கோல்டு ஸ்டோரேஜ் ஒன்று, எலிசர் ஸ்டோரேஜ் ஒன்று, ரெண்டுமே முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த 2 பில்டரை வச்சு இன்றைக்கி பிளானிங் பண்ண போகிறோம். சரி வேறு வழி இல்லை. மோட்டார் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு போட்டு அடுத்ததாக இருக்கிற நம்ம ஹிடன் டெஸ்ட்டில் ஒரு 5 ஹவர்ஸ் தானே. சரி ஓகே, போட்டுவிடு 5 ஹவர்ஸு. விசா டவர் லெவல் 2, நம்மளோட மோட்டார் லெவல் 2, ஹிடன் டெஸ்ட்லாம் லெவல் 2. 3 பில்டர் இப்போக்கி அவைலபிள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட எலிக்சர் ஸ்டோரேஜ் 3 ஹவர்ஸ்க்கும், கோல்டு ஸ்டோரேஜ் 3 ஹவர்ஸ்க்கும், நம்மளோட அர்சர் டவர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும்
மூணு ஹவர்ஸ்க்காக கட்டி விடுறோம். இப்போ வந்து நமக்கு எலிக்சர் டார்க் எலிக்சர் ஸ்டோரேஜ் லெவல் 4 அன்லாக் ஆயிருக்கு, எலிக்சர் ஸ்டோரேஜ் லெவல் 6 அன்லாக் ஆயிருக்கு, கோல்டு ஸ்டோரேஜ் லெவல் 6 அன்லாக் ஆயிருக்கு, அர்ச்சர் டவர் லெவல் 4, பாம் டவர் லெவல் 2 அன்லாக் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 5 பில்டருமே இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த 5 பில்டரை நம்ம என்ன பிளானிங் பண்ணி கட்டி விட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாம் டவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அடுத்ததாக வி ஆர் கோயிங் டு நம்மளோட ஸ்டோரேஜ், கோல்டு ஸ்டோரேஜ், எலிக்சர் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் நம்மளோட அர்ச்சர் டவர். ஃபஸ்ட்டு இது மூணு டிஃபால்ட்டாக கட்டி விட்டுறலாம். கட்டி விட்டதுக்கப்புறம் ரெண்டு பில்டர் அவைலபிளாக இருப்பாங்க. நம்ம ட்ரெஷரிக்குள்ள லூட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அதை கலெக்ட் பண்ணிட்டோம். கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு பில்டர் இருக்காங்க எப்படின்னா, ரெண்டு பில்டரை யார் பாம் கட்டி விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி 4 ஹவருக்கு எல்லாருமே டிஃபால்ட்டாக 4 ஹவரில் திரும்பவும் 5 பில்டர் அவைலபிளாக இருப்பாங்க. இதோட நம்மளும் வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறாங்க கைஸ். ஓகே கிளாஸஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் கம்மிட் பண்ணலாம்.